அரசியல்லையோ எதாலே உண்டாலே அப்படி உருவாகி வருதொழியா தடை செய்கிறது. ஆனால் உண்மையான கதையைத்தான் அந்த ஒரு படமாக்குவணும். எந்த ஒரு ஆசிரியர் அது கற்பனை கதையாது போயிடுறேன். இது உண்மையாக நடந்து சம்பவம். இன்றைக்கு ஊழல்தான் இங்கே ஊழல், இப்படி தான் எல்லாம் ஊழல் தான் நடக்குது. ஒரு தானிட்ட ஒரு 5 ரூபா காசு தான் கேட்டால் ஒரு பொம்பளை பக்கத்தில் சரி தான், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தூரம் வேலையை போட்டான் அவனுக்கு கஷ்டம்ன்ட்டு சொன்னால் சமைக்கிற காசு வேணும் அண்ணன் ஒரு 50 ரூபா காசு தாங்க ஒன்று கேட்டால் அவன் வேறு ஒரு நோக்கத்தை வச்சு தான் இந்த காசு கொடுக்குறான். இன்றைக்கு இன்றைக்கு சூழ்நிலை அதை மக்களுக்கு இப்படி நடக்குது. இதெல்லாம் நீங்கள் அம்பிடாதீங்கோ, இதெல்லாம் கவனித்து நீங்கள் இதுக்குள்ளே எல்லாம் தப்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடவும் கொண்டு தான் அந்த கருத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கணும். சரி, ஆனால் உண்மையான அது உண்மையாக்கிறது தான், அதை தடை செய்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் அதில் ஒன்றுமே இல்லை. உண்மையாக தான் எடுத்திருக்கு படமாக. அவள் தன்னுடைய புருஷனுக்காக போய் கேட்டது, அதுக்கு வேறு விதமான முறையில் கையாளுறதுக்காக அப்படி கையாண்டிருக்கணும். அதை எடுத்து காட்டணும் மட்டும்தான் இந்த படத்தை அப்படி எடுத்திருக்கு. அதில் ஒரு விதமான பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அதை நல்லா வரவேற்போம். என்ன போல இல்லை, என்ன இல்லை, உண்மையிலே எல்லோரும் வரவேற்பினோம். இந்த படத்துக்கான தடையை நீக்க சொல்கிறேன், நீக்க வேணும். மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாகும். மக்களுக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த படங்களை செய்து கொண்டிருக்கோம். ஒரு மக்களுக்கு என்னென்ன சம்பவம் இங்கே நடந்து கொண்டு இருக்குது, அந்த அந்த சம்பவத்தை இந்த படமாக்கி நாங்கள் காட்டுறோம். இதுதான் இங்கே நடக்குது. கஞ்சா வைக்கிறது, மது போதை, கற்பழிக்கிறது, கொள்ளி அடிக்கிறது, லஞ்சம்ன்றது, இதுகளை எல்லாத்தையும் படமாக்குறது. இது படமாக்குற உலகத்தில் முழுக்க இதுதான். இங்கிலீஷ் படம் பண்ணால், சிங்கள படம் பண்ணாங்க, தமிழ் படம் பண்ணான்னா இது இதைத்தான் எடுக்கணும். உண்மையுமாக இதுதான். அரசியல் என்றால் இன்றைக்கு இந்தியாவில் பார்த்த இந்த படத்தை பார்த்தாலும் அரசியல் ஊழல், பொழுதுக்காரர் காசு பண்ணுற கப்பம், லஞ்சம் பண்ணுறார், அதை பண்ணுறார், கடைக்காரன் தராஜில் ஒட்டி நிறுவ அது பிரச்சனை. அதில் இந்த இப்படி நடந்து கொண்டு இருக்குதே என்று தான் இதே எடுக்கிறாங்க படம். ஆனால் மக்களுக்காக தான் இந்த படம் எடுக்கிறேன்னு நான் சொல்கிறேன். மக்களை உணர்ந்து நடவுங்கோ, இப்படியான இடத்துல போய் அம்பிட்டுறாயுங்கோ, அப்படின்றதுக்காக தான் இந்த படம் இப்படி எடுக்கணும். ஆனால் இந்த படத்தை தடை செய்யக்கூடாது. அந்த படத்தை நான் நல்லா ஆதரிக்கிறேன். அவருடைய நோக்கம் உண்மையில் ஒரு ஆசிரியர்ன்னு சொன்னால் அவர் தனக்காக படம் உருவாக்குறது என்று இல்லை, மக்களுக்காக தான் அவர் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார். மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். எங்களை போல ஆக்கள் மக்களுக்கு இதை எடுத்து காட்ட வேணும் என்று தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். ஒழிய அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கோபதாபத்தில் எடுத்ததாக இல்லை அந்த படம்.